சாயிபாபாவின் செல்லப்பிள்ளையே, நாம் எங்கு போனாலும் நம் பாதையில் தடைகள் வருகிறதே. நாம் என்ன செய்தாலும் தடங்கல்கள் வருகிறதே. என நீ வருந்துகிறாய், இதற்காக வருத்தப்பட வேண்டாம், நீ கவலைப்படவும் வேண்டாம். நீ போகும் பாதையில் தடங்கல்கள் தடைகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ தேர்ந்தெடுத்த பாதை சரியான பாதை என்று அர்த்தமாகிறது. தடைகள் இல்லாமல் நீ ஒரு பாதையில் சுலபமாக பயணித்தால் நீ போகும் அப்பாதை ஏதோ ஒரு தவறான பாதையாகவும் இருக்கக்கூடும். போகும் பாதையில் தடையில்லை என்றால் உன் வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது. ஆகவே தடைகளும் உன் பாதையில் வரும் தடங்கல்களுமே உன்னை முன்னேற வைக்கும் உன் முழு முன்னேற்றத்திற்காகவும் வழிவகுக்கும். உன் பாதையில் நீ காணும் தடங்களும் தடைகளும் உன்னை தோல்வி அடையத்தான் செய்யும். அத்தோல்வி உன்னை சோர்வு அடைய செய்வதற்காக அல்ல, இருந்த நிலையில் இருந்து உயர்த்தி வாழ்க்கையில் உன்னை உச்சாணி உயரத்தை தொடச் செய்யத்தான். எனவே தடைகளை கண்டு துவளாதே, தடங்கல்களை கண்டு மிரளாதே. அவைகள் உன்னை உன் வாழ்வில் உயர்த்துவதற்கான படிகட்டுகள். அதன் மூலம் நீ உன்னத வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது உறுதி நிச்சயம். ஓம் சாய்ராம்.